அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சொன்னா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வித்தியாசமா குரக்கன்மா புட்டு அரைச்ச மீன் குழம்பு பற்றி காட்ட போறேன். இதை வந்து ஒரு சில நேர்கள் என்ன விரும்பி கேட்டு இருந்தாங்க. அவர்களுக்காக நான் இதை இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். பாறை மீனை கொண்டு அரைச்ச மீன் குழம்பு வைக்க போறேன். இப்போ அதை வைக்கலாம் வாங்குவோம். அரைச்ச மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நாங்கள் வதக்கிட்டு அரைக்க வேணும். இதுல வந்து 12 காஞ்ச மிளகாய், 1 மேசக்கரண்டி மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம். அடுத்தது பாத்தீங்களான்னு சொன்னா பாதி தேங்காய நான் திருவாமல் இதை வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க திருப்பி வேணுமென்றாலும் போடலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, 1 5 உள்ளிப்பல், 1 3 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, அதோட சேர்த்து 1 கொஞ்சம் வெங்காயம், 1 15 வெங்காயம். இவற்றோடு சேர்த்து நல்லெண்ணெய் உங்களுக்கு வதக்குறதுக்கு வாங்கோ. இப்போ வதக்கலாம். இந்த அரைச்ச மீன் குழம்புக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவி மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வைக்கிறேன். நாங்கள் அரைக்க ரெடியாகலாம். இந்த கறிக்கு தேவையான அளவு புளி எடுத்திருக்கிறேன். இது வந்து 1/4 விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து நாங்கள் சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம். இதை வதக்குறதுக்கு நான் 1 பேன் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன், 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். எப்பயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. அடுப்பை வந்து நல்லா எரிக்கக்கூடாது, நல்லா குறைச்சி வச்சிருக்கணும். அப்போதான் இது வந்து நாங்கள் கருகாமல் வறக்கையிலும் இல்லைன்னு சொன்னால் போட்ட உடனே எல்லாமே கருகி போயிடும். 1 மேசக்கரண்டி மல்லியை இதை முதல்ல போடுறேன். மல்லி, அதோட எடுத்து வச்சிருந்த மிளகாய், மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இதெல்லாமே நீங்கள் வேணுமென்றால் இந்த மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் ஒன்றா சேர்த்து போடலாம். டைம் எடுத்து போடணுமென்று இல்லை, உடனே போட்டுக்கொள்ளலாம். இதுக்குள்ள நான் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அதோட சேர்த்து இந்த பச்சை மிளகாயை சும்மா நடுவால் கீறி வச்சிருக்கிறேன். அடுத்தது இஞ்சிய சின்ன சின்ன துண்டா 4 துண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். உள்ளி, அடுத்தது சின்ன வெங்காயம், வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் எல்லாம் சேரும் போது. கொஞ்ச நேரம் வதக்கணும் மட்டும் இதோட சேர்த்து 1 தக்காளி பழம் இதோட சேர்க்கிறேன், வெட்டி போடுறேன். நான் வந்து அந்த முதல் எடுத்து வச்ச இதில் வந்து தக்காளி பழம் சேர்க்கையில் இப்போ தான் இதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உண்டா தக்காளி பழம் சேர்க்கலாம். தக்காளி பழம் சேர்த்தால் இந்த கறி நல்லா திக்காக வரும். நான் வந்து தக்காளி பழத்தை இப்போ சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த தக்காளி பழத்தை கறி கூட்டி வைக்கும்போது கூட சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து அதை தாளிக்கிற பொருட்களை இப்போ உங்களுக்கு காட்டல, அதை நான் தாளிக்கும் போது தான் இதோட சேர்த்துக்கொள்வேன். தாளிக்கிற பொருட்களை நான் கறி வைக்கும்போது தான் உங்களுக்கு காட்டுவேன். எல்லாம் நல்லா வதங்கணும் மண்டி இல்லை. அதுக்கு பிறகு நான் வந்து எடுத்து வச்சிருந்த தேங்காயையும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து 1-3 நிமிஷம் வதக்கினா காணுங்க. என்ன சொன்னால் இந்த தக்காளி வந்து தண்ணி விட தொடங்கிடும். நல்லா கறி ஓணும் இல்லை, நல்லா நெருப்பை குறைச்சி வச்சு 3 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அரைக்கலாம். இதை வந்து கைவிடாமல் நீங்கள் அப்படியே புரட்டி கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் இதை அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். நல்லா ஆறின அப்புறம் தான் அரைக்கணும். நாங்கள் இப்போ வதக்கினால போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறேன். கொஞ்சம் தேவைப்பட்டால் நாங்கள் தண்ணியை சேர்க்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சா பிறகு தான் தண்ணி சேர்க்கணும்.
நேரத்துல நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்ல பேஸ்டா கரைக்கணும். போட்டு பார்க்கும்போது கையில அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நான் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கிறேன். அதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். இதுவும் நல்லெண்ணெய் தான். இது ஒரு மூன்று மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நாங்கள் இதுக்குள்ள தாளிக்கிற பொருட்களை போட்டு தாளிக்கலாம். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிச்சு கொண்டிருக்கேக்கிலேயே இதுக்கு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கால் டீஸ்பூன் சின்ன சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், இது கொஞ்சம் பதங்கிலேயே மூன்று காஞ்ச மிளகாய் போடுறேன். இதை சுட்டு போட்டு போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மூன்று பச்சை மிளகாயை கூடி போட்டு போட்டுருக்கேன். அதோட சேர்த்து ஒரு மூன்று உள்ளிப்பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதுவும் ஒரு 15 சின்ன வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ வெங்காயம் சேர்க்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்குறேன். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நான் வதக்குறேன். இது வதங்கி கொண்டு இது கேக்கி ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நான் வந்து இப்படி போட்டு எனக்கு பழக்கம். உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் பார்த்து போடலாம். ஆனாட்டுக்கு திரும்பவும் போடலாம். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெங்காயம், புளி, பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச ஊட்டி நாங்கள் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறேன். நெருப்பு வந்து நல்லா எரிக்கக்கூடாது, குயிக்காக கருகி. இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்சதை நான் சேர்க்குறேன். இதில் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா ஒருக்கா இந்த எண்ணெயில் நல்லா பிறண்டு வதங்கணும். இது இப்போதான் இந்த இதில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும். இதுக்குள்ள வந்து நான் வந்து நார்மலாக நாங்கள் கறிக்கு பாவிக்கிற, அதாவது அரைச்ச கறி பவுடர் வந்து நான் இதுக்குள்ள சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு உரைப்பு எப்படியோ அதை பார்த்து நீங்கள் போடலாம். நான் வந்து இதுக்கு அரைச்சி அந்த மிக்சி ஜாரில் வச்சு தண்ணியை பண்ணி இதுக்கு ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இனி அடுப்பை கொஞ்சம் கூட்டி குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்தா பிறகு நாங்கள் ஊற வச்சிருந்த புளியையும் இதுக்குள்ள கரைச்சி விட போகிறேன். குழம்பு கொதிக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து நாங்கள் கழுவி வச்சிருந்த மீனை போடலாம். இதுக்கு வந்து நான் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நல்ல ஸ்லோ குக்கில் இந்த மீன் வந்து அவியுற மாதிரி விட போகிறேன். அடிக்கடி கரண்டியை வச்சு திண்டக்கூடாது, மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடும். இதுக்கு வந்து நல்லா எரிக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் முதல் மூடி போட்டு மூடி விட்டுறேன். அதுக்கு பிறகு திறந்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டது. நாங்கள் வந்து மீனுக்கு இதை வந்து நிப்பாட்டலாம். இந்த கறி ரெடி ஆகிட்டதுண்டா எப்படி தெரியுமெண்டா, நாங்கள் வதக்கின எண்ணெய் வந்து மீலே படர தொடங்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு கறி வந்து நல்லா அவிஞ்சு நல்லா திரண்டு வளர்த்த வேண்டியது வந்து. இப்போ கடைசியாக நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்குறேன். நார்மலாக அதாவது மீன் நண்டு கால் அதுகளுக்கு வந்து கடைசியாக கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் வந்து அதை சிலுவாக குக் பண்ண விட்டுருக்குறேன். இப்போ வந்து குரக்கன்மா போட்டு அவிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். நான் 2 கப் குரக்கன்மா எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன்.
உப்பு போட்டுட்டேன். இதுக்கு வந்து நான் நல்லா கொதிக்க கொதி தண்ணி கொஞ்சமாக விட்டு கிளறுவேன். நான் ஆல்ரெடி புட்டு வீடியோ உங்களுக்கு புட்டு எப்படி செய்கிறேன்ற வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கு இது வந்து ஃபுட் ப்ராசஸில் இன்றைக்கு புட்டை நான் செய்து காட்ட போகிறேன். புட்டுக்கு எப்பயுமே ஒரே அடியாக நிறைய தண்ணியை விடக்கூடாது, நாங்கள் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நார்மலாக மற்ற புட்டுகள் எப்படி குழப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நான் குழைக்கிறேன். இந்த குரக்கன்மா புட்டு நல்லா தண்ணி இழுக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் பவுடர் தன்மையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன். புட்டுக்கு வந்து இவ்வளவு தான் தண்ணி என்று அளந்த ஊத்த முடியாது, நாங்கள் தான் பார்த்து. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த புட்டை குழைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பக்குவம் வந்து அந்த புட்டு எப்படி குழைக்கிறதுல தெரியும். இப்போ நான் வந்து இதை ஃபுட் ப்ராசஸில் தான் இந்த புட்டை வந்து கொத்தி எடுக்க போகிறேன். ஒரே அடியாக சுத்தக்கூடாது, பார்த்து மெல்ல மெல்லமாக சுத்தணும். ஏன்னா ஒரே அடியாக சுத்தும் போது தண்ணி கூட இருந்தால் அப்படியே ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரி குழைச்சி அப்படியே திரண்டு வந்துடும். இதை வந்து நல்ல ஸ்பீடாயும் இல்லாமல் ஸ்லோவாயும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. நான் வந்து இந்த குரக்கன் புட்டை வந்து இந்த குழல்ல அவிக்க போறேன். எப்பயுமே நான் அவிக்கிற குழல் தான் இது. இதுல முதல்ல கொஞ்சம் தேங்காய்ப்பு போடுறோம். தேங்காய்ப்பு வந்து ரவுண்டா சுத்தி போடணும். இது எனக்குன்னா ஒரே பக்கத்துக்கு போய் சேர்ந்து போயிருக்கும். அதை பார்த்து போடலாம். நிறைய போட தேவையில்லை, ஒரு கை அளவு போட்டால் ஒரு குழல் ஒரு சில்லிக்கு அளவாக இருக்கும். இதையும் இப்படியே கட்டிட்டு திரும்ப கொஞ்சம் தேங்காய் பூ இந்த குழல்ல ரவுண்டாக சுற்றி போடணும். இப்படி பார்த்து போடலாம். திரும்ப ஒரு கை அளவுமா திரும்ப கொஞ்சம் தேங்காய் இப்போ வந்து நாங்கள் புட்டை அவிய வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. இந்த புட்டு அவிஞ்சு இங்கே மேலே ஆவி வரும்போது தான் நான் இது ஒரு 20 செகண்டுக்கு அந்த மூடியை போட்டு மூடிட்டு எடுக்கணும். நிறைய நேரம் நீங்கள் இதை போட்டு ஆவி வர விட்டு அவிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குழல்லேருந்து புட்டு கலண்டு கிளவிடாது. அப்போ நாங்கள் வந்து இது ஆவி வந்தால் அப்புறம் இதுக்குள்ளால இப்படி ஆவி வரும் தெரியும். அப்பதான் நான் மூடி போடுவேன். அப்பதான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த புட்டுக்கு ஆவி வருகிறது. இந்த நேரம் நான் இதுக்கு மூடி போடுறேன். நல்லா அமத்தி மூடணும் அது இல்லை. இது வந்து ஒரு 10-15 செகண்டுக்கு இந்த ஆவி வர விட்டுட்டு நாங்க எடுக்கணும். புட்டு தள்ளுறதுக்கு ஒரு தட்டு எடுத்து ரெடி பண்ணிருக்கிறேன். இப்ப வந்து புட்டு அவிஞ்சிட்டு நாங்க எடுக்கலாம். இப்ப அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடலாம். இந்த புட்டையும் உடனே தள்ளக்கூடாது. இதையும் ஒரு 10 செகண்ட் வச்சிருந்துட்டு தள்ளணும். என்னன்னு சொன்னா இந்த புட்டு வந்து சில்வர் குழலா இருக்கிறபடியா இந்த புட்டு டக்கண்டு நாங்கள் தள்ளும் போது இறங்காது.
மூங்கில் குள்ளலாண்டு சொன்னால் ஈஸியாக வரும். இந்த புட்டை வந்து தள்ளுறதுக்கு அகப்பையில் அகப்ப சாமியில் பின்பக்கத்தால் இதை தள்ள போகிறோம். திரும்பவும் இனி மறுபடியும் தேங்காய் பூ குரக்கன்மா தேங்காய் போட்டு இந்த குழந்தையும் அழைக்கிறது. இந்த புட்டு குழலுக்கு கைமுடி உடஞ்சி போயிட்டது. என்னன்னு சொன்னால் இந்த புட்டு குழல் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் சாவிக்கிறேன். அதனால் நான் இப்படி தான் நோம்பெல்லாம் நீங்கள் புதுசாக உழந்துனீங்க வேண்டாம், இதுக்கு கைமுடி இருக்கும். மீன் குழம்பு, அரைச்ச மீன் குழம்பு. இன்றைக்கு வந்து குரக்கன்மா குழப்புட்டும் அரைச்ச மீன் குழம்பும் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நான் வந்து முதல் வந்து உங்களுக்கு ஒரு சரக்கு கதை வீடியோ போட்டிருக்கேன், அப்போ நான் சொல்லியிருப்பேன் இந்த அரைச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை நான் ஒரு வீடியோவை போடுவேன்னு சொல்லி இந்த குரக்கன்மா புட்டு ஒரு சிலர் நேயர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காகவும் இந்த கறி வந்து என் மகனுக்கும் பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கு இதை ஸ்பெஷலாக இந்த குரக்கன்மா புட்டுக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். சூப்பரான ஒரு மீன் கறி, நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த குரக்கன்மா புட்டு நல்ல சத்து நிறைஞ்சது. இது வயசானாக்களுக்கு தான் இதை பற்றி தெரியும். இப்போத்தே சின்ன பிள்ளைகள் யாருமே இதை பெருசாக விரும்பி சாப்பிட்றதில்லை. நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க, அவ்வளவு ஹெல்த்தியானது. நீங்களும் உங்களோட சாப்பாட்டில் அன்றாடம் சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்ல. எப்பாலும் இருந்துட்டு ஒரு சில நாள் என்னாலும் நீங்கள் இந்த குரக்கன்மா புட்டை கண்டிப்பாக செய்து சாப்பிட விடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த குரக்கன்மா புட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குரக்கன்மா புட்டும் மீன் குழம்பும் சாப்பிட போவேன். ஒரு மீன், இந்த அரைச்ச மீன் கறிக்கு நீங்கள் என்ன மீன் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். முள் இல்லாத மீனாக இருந்தால் நல்ல மண்ணு நினைக்கிறேன். விழா மீன், பாறை மீன், ஒட்டி, ஓரா, இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.